மக்களின் பொழுதுபோக்குக்காக சின்னத்திரை மூலம் பல சீரியல்கள் போட்டி போட்டு ஒளிபரப்பாகி வருகிறது. அதிலும் சன் டிவி, விஜய் டிவி மற்றும் ஜி தமிழ் சேனல்கள் புத்தம்புது நாடகங்களை வெளியிட்டு மக்களை கவர்ந்து வருகிறது. அந்த வகையில் இந்த வாரத்தில் டிஆர்பியில் கலக்கி வரும் சீரியல்களை பற்றி தற்போது பார்க்கலாம். விக்ரமின் தங்கை வாழ்க்கைக்காக போராடி தற்போது இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் சித்திரவதை அனுபவித்து வருகிறார் இனியா. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட விக்ரம் எப்படியாவது இனியாவை காப்பாற்றிவிட வேண்டும் என்று போராடி வருகிறார். அந்த வகையில் விறுவிறுப்பான கதை களத்துடன் 7.80 புள்ளிகளை பெற்று 6வது இடத்தை பெற்றிருக்கிறது இனியா சீரியல். விஜய் டிவியில் முதலிடத்தை பிடித்து 7.91 புள்ளிகளை பெற்று டிஆர்பியில் 5வது இடத்திற்கு சிறகடிக்கும் ஆசை சீரியல் முன்னுக்கு வந்திருக்கிறது. எப்படியாவது முட்டி மோதியாவது சன் டிவியை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் முத்து மற்றும் மீனாவின் யதார்த்தமான நடிப்பு ஹைலைட்டாக அமைந்திருக்கிறது. அண்ணன் தங்கையின் பாசத்தை வைத்து மற்றவர்களின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத சென்றாசு துளசியை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று சதி தீட்டி சிக்கலில் மாட்ட வைக்கிறார் பொன்னி. கதையே இல்லாமல் அரைச்சமாவையே அரைச்சுக்கொண்டு மட்டமாக உருட்டி வரும் இந்த வானத்தை போல சீரியல் 8.09 புள்ளிகளை பெற்று 4வது இடத்தை பெற்றிருக்கிறது. குணசேகரனும் உமையாலும் சேர்ந்து தர்ஷினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணி வருகிறார்கள். இந்த சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று 4 மருமகளுடன் சேர்ந்து கதிர் ஆடுபுலி ஆட்டம் ஆடி வருகிறார். அந்த வகையில் இப்பொழுது டிஆர்பி ரேட்டிங்கில் 8.74 புள்ளிகளை பெற்று 3வது இடத்தை எதிர்நீச்சல் சீரியல் பெற்றிருக்கிறது. கயலும் எழிலும் காதலித்து கல்யாணம் பண்ணலாம் என்று முடிவெடுத்த நிலையில் பெரியப்பாவின் சூழ்ச்சியால் ஒவ்வொரு தடங்களையும் சந்தித்து வருகிறார் கயல். போதாக்குறைக்கு கயலின் தம்பியும் தற்போது எதிராக மாறிவிட்டார். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து தப்பித்து எப்படி எழிலுடன் சேரப்போகிறார் என்பது விறுவிறுப்பாக கதை நகர்ந்து வருகிறது. அந்த வகையில் 9.68 புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் 2வது இடத்தை கயல் சீரியல் பெற்றிருக்கிறது. சிங்கப்பெண்ணை சீரியல் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அந்த வகையில் 10.15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இதில் அன்புவின் காதல் நிறைவேறுமா அல்லது மகேஷ் காதல் கை கொடுக்குமா என்பது புரியாத புதிராக இருக்கிறது. இதற்கிடையில் ஆனந்தி அழகனை நினைத்து காதலிக்க ஆரம்பித்து விட்டார். இதையெல்லாம் கெடுக்கும் விதமாக மித்ரா சதி வேலை செய்து வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.